மேபாப்ஸ் என்பது ஒரு மலர் வகையைச் சேர்ந்தது. ஊதா நிற மலர் சாப்பிடவும் ருசியாக இருக்கும். கண்கவர் மலர் மேபாப்ஸ். ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1944 தென் கேரலைனா மாகாணத்தில் அல்கொலு என்கிற ஒரு கிராமம். பள்ளி முடிந்து குழந்தைகள் வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்த நேரம். பெட்டி ஜூன் பினிக்கர் மற்றும் மேரி எமா தேம்ஸ் என்ற இரு பெண் குழந்தைகள் மேரி பாப்ஸ் மலரை தேடி சென்று கொண்டிருந்தனர். பெட்டிக்கு வயது 11, மேரிக்கு வயது 7. சைக்கிளை உருட்டியபடி மேரி பாப்ஸ் மலரை தேடிக்கொண்டிருந்தனர். அருகேயே மரம் அறுக்கும் ஆலை ஒன்று இருந்தது. மரங்கள் அறுக்கப்படும் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. அல்கொலு கிராமத்தின் பெரும்பாலான மக்களின் வாழ்வாதாரம் மர அறுவை ஆலைதான். கிராமம் ஒரு ரயில் பாதையால் பிரிக்கப்பட்டிருந்தது. ரயில் பாதைக்கு இப்புறத்தில் வெள்ளை இன குடும்பங்களும் அப்புறத்தில் கருப்பின குடும்பங்களும் வசித்து வந்தனர். மேரிக்கும் பெட்டிக்கும் மேரி பாப்ஸ் மலர் எதுவும் தட்டுப்படவில்லை. நடக்கப்போகும் அபாயத்தை உணராமல் அறுவை ஆலையை கடந்து சென்று கொண்டிருந்தார்கள். ஜார்ஜ் ஸ்டின்னி ஜூனியரும் அவனது தங்கை ஏமியும் மறுபக்கத்தில் வந்து கொண்டிருந்தனர். தூரத்தில் இரு சிறுமிகளும் வருவது தெரிந்தது. பெட்டியும் மேரியும் ஸ்டின்னி ஜூனியரிடம் சென்றனர். கருப்பினத்தவரான தம்மிடம் வெள்ளையின பெண்கள் வருவதை ஆச்சரியத்துடன் இருவரும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். மலர் எங்கு கிடைக்கும் என பெட்டியும் மேரியும் அவர்களிடம் கேட்டனர். அவர்களுக்கு தெரியவில்லை. மலரை தேடும் படலம் முடியவில்லை. ஜார்ஜ் ஸ்டின்னியையும் ஏமியையும் கடந்து இரு சிறுமிகளும் சென்றனர். மரங்களை ஏற்றிய ட்ரக் ஒன்று அவர்களை கடந்து சென்றது. அந்த நாளில் ஒரு பெரும் மர்மம் அல்கொலு கிராமத்தை பீடிக்கவிருந்தது. மாலையில் ஊர் பரபரப்படைந்தது. பெட்டியும் மேரியும் காணவில்லை என்ற தகவல் பரவியது. 100 இருந்து 200 பேர் குழு குழுவாக ஊர் முழுக்க இரு பெண் குழந்தைகளையும் தேடி அலைந்தனர். ஸ்டின்னி குடும்பத்துக்கு தகவல் சென்று சேர்ந்தது. இரு சிறுமிகளையும் தானும் ஏமியும் கண்ட தகவலை குடும்பத்தில் சொல்கிறான் சிறுவன் ஜார்ஜ் ஸ்டின்னி. தந்தையுடன் சேர்ந்து இரு சிறுமிகளையும் தேடி கண்டுபிடிக்க புறப்பட்டான். இரவு கவிந்தது. நம்பிக்கைக்குரிய தகவல் ஏதும் கிடைக்கவில்லை. தேடுதல் முயற்சி தொடர்ந்து கொண்டிருந்தது. அதிகாலையில் ஆலையின் முதலாளி ஒரு குழுவுடன் குழந்தைகளை தேடத் தொடங்கினார். முக்கியமான திருப்பம் ஒன்று நேர்ந்தது. ஒரு சிறுவன் ஆலை முதலாளியின் காட்டுப்பகுதி அருகே தேடிக்கொண்டிருக்கும் போது முக்கியமான விஷயம் ஒன்று கண்ணில் தட்டுப்பட்டது. ஒரு சைக்கிள் அனாதையாக கிடந்தது. சுற்றிலும் யாரும் இருக்கவில்லை. சந்தேகம் கொண்ட சிறுவன் சைக்கிளுக்கு அருகே செல்கிறான். அதிர்ச்சி.
சைக்கிளுக்கு கீழே இரண்டு பெண் குழந்தைகளின் சடலங்கள். பெட்டியும் மேரியும் உயிரற்று கிடந்தார்கள். உடல்கள் இறுகி போய் சாக்கடையும் குப்பையும் நிறைந்த குழியில் குப்புறக் கிடந்தார்கள். அவர்களுக்கு மேல் கிடந்த சைக்கிள் வளைந்து முன் சக்கரம் இல்லாமல் கிடந்தது. உடல்கள் கூராய்வுக்கு கொண்டு செல்லப்பட்டன. போராட்டம் எதுவும் நடந்தது போன்ற அடையாளங்கள் உடல்களில் இல்லை. மேரியின் வலது புருவத்துக்கு மேல் மண்டையோடு வரை செல்லும் அளவு ஆழத்துடன் ஒரு வெட்டு இருந்தது. பெட்டியின் தலை பல முறை தாக்கப்பட்டிருக்கிறது. அவளின் பின்மண்டை எலும்புகளாக உடையும் அளவுக்கு தாக்கப்பட்டிருந்தாள். மரணங்கள் அல்கொலு கிராமத்தை அதிர்வடைய செய்தது. இப்படி ஒரு சம்பவம் அல்கொலுவில் நடந்ததே கிடையாது. எல்லா வாரங்களும் இருமுறை தேவாலயத்துக்கு செல்லும் மக்கள் நிறைந்த கிராமம் அல்கொலு. பருத்தி விவசாயம் அதிகம் கொண்ட நிலம். ஊருக்குள்ளே சென்ற ரயில் பாதைக்கு இரு பக்கங்களாக பிரிந்து கருப்பு மற்றும் வெள்ளையின மக்கள் வாழ்ந்து வந்த ஊர். இன ரீதியான பேதம் பெரிதாக இருக்கவில்லை. ஏனெனில் ஊருக்குள் இருந்த ஆலையில் ரயில் பாதையால் பிரிக்கப்பட்ட இரு இன மக்களும் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும். ஒன்றாகவே வேலையும் செய்தார்கள். இனப்பிரிவினை பிரச்சினை இருக்கவில்லை. குறைந்தபட்சம் வெளிப்படையாக இருக்கவில்லை. ஸ்டின்னி ஜூனியரும் ஏமியும் ஒன்றுவிட்ட தம்பி ஜானியும் வீட்டில் இருந்தனர். பெற்றோர் வீட்டில் இல்லை. ரயில் பாதைக்கு அப்புறத்தில் சிறிய வீடு ஒன்றில் ஸ்டின்னி ஜூனியர் வசித்து வந்தான். மூன்று அறை கொண்ட வீட்டில் ஆறு பேர் வாழ்ந்து வந்தனர். அவனுடைய அம்மா சமையற்காரியாக வேலை பார்த்தார். அப்பா ஊரின் ஆலையில் வேலை பார்த்தார். ஏழ்மையான குடும்பம். சிறிய தோட்டம் ஒன்றும் ஒரு மாடும் கொண்டிருந்தார்கள். மதிய வேளை 8 வயதான ஏமி வீட்டுக்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்தாள். வேகமாக இரண்டு கருப்பு நிற கார்கள் வந்து வீட்டுக்கு வெளியே நின்றன. அதற்குள் இருந்து வெள்ளை இனத்தவர் சிலர் இறங்கி வீட்டை நோக்கி வந்தனர். ஏதோ நடக்கப் போகிறது என்ற பயத்தில் ஏமி ஓடி ஒளிந்து கொண்டாள். வீட்டுக்குள் நுழைந்தவர்கள் ஸ்டின்னி ஜூனியரையும் ஜானியையும் பிடித்து கைவிலங்கு பூட்டினர். தரதரவனை இழுத்துச் சென்றனர். ஒளிந்திருந்த ஏமி ஸ்டின்னி ஜூனியரை நோக்கி ஓடி வந்து, என்னை விட்டுட்டு எங்க போற என கதறினாள். ஸ்டின்னி ஜூனியர் திரும்பி ஏமியை நோக்கி, அண்ணனையும் அக்காவையும் போய் கூப்பிடு, அம்மாவையும் கூட்டிட்டு வா என்றான். எதையும் அந்த வெள்ளை இனத்தவர்கள் மதிக்கவில்லை. இருவரையும் அள்ளி காருக்குள் போட்டு கிளம்பி மறைந்தனர். கிராமம் நிம்மதியை இழக்க தொடங்கியது. ஸ்டின்னி ஜூனியரின் அப்பாவுக்கு ஆலையில் வேலை பறிக்கப்பட்டது. வீட்டிலும் நிம்மதி துளைந்தது. ஸ்டின்னி ஜூனியரின் குடும்பத்துக்கு இன்னொரு தகவல் கிடைத்தது. ரயில் பாதைக்கு அடுத்த பக்கத்தில் இருந்த வெள்ளையின குடும்பங்கள் கும்பலாக ஸ்டின்னியின் வீட்டை நோக்கி வருவதாக தகவல். அவர்களிடம் சிக்கினால் உயிர் இருக்காது.
அகோரமாக துடிக்க துடிக்க உயிர் பறிக்கப்படும். அதிகாரம் நிறைந்தவர்கள் செய்யும் அராஜகத்துக்கு எதிர்கேள்வி இருப்பதில்லை. கொஞ்ச நஞ்ச பொருட்களை எடுத்துக்கொண்டு அத்தனை காலம் வாழ்ந்திருந்த வீட்டை விட்டு ஸ்டின்னியின் குடும்பம் தப்பி ஓடியது. அன்றைய இரவு மிக நீண்டதாக இருந்தது. ஒரு குடும்பத்தின் வரலாறு தடம் தெரியாமல் அழிக்கப்பட்டது. டின்னி ஜூனியரையும் ஜானியையும் அழைத்து சென்ற அதிகாரிகள் ஜானியை மட்டும் நெடுஞ்சாலை ஒன்றில் இறக்கிவிட்டனர். ஸ்டின்னி ஜூனியரை விடவில்லை. ஸ்டின்னி ஜூனியர் உண்மையிலேயே கொலை செய்திருப்பானா? ஓர் அறைக்குள் ஸ்டின்னி ஜூனியர் அமர வைக்கப்பட்டிருந்தான். உடன் எவரும் இல்லை. அவன் தரப்பு வாதத்தை பேச எவரும் இல்லை, அழைக்கப்படவும் இல்லை. வழக்கமாக ஒரு வழக்கறிஞரேனும் இருக்க வேண்டும், ஆனால் ஸ்டின்னி ஜூனியருக்கு இல்லை. சிறிய அறையில் ஒரு சிறுவனை பெரிய அதிகாரிகள் விசாரிக்க தொடங்கினர். செய்தி அடுத்த நாள் அல்கொலு கிராமத்தையும் தாண்டியது. இரண்டு சிறுமிகள் கொலை, ஒரு சிறுவன் கைது என நாளேடுகள் பரபரப்பாக தலைப்புச் செய்திகள் தீட்டின. ஸ்டின்னி ஜூனியரை கைது செய்த அதிகாரி பேட்டிகளும் கொடுத்திருந்தார். கைது செய்யப்பட்ட 40 நிமிடங்களிலேயே ஸ்டின்னி ஜூனியர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக கூறினார். பெட்டியுடன் உடலுறவு கொள்ள விரும்பியதாகவும் அதை இரு சிறுமிகளும் மறுத்ததால் கொலை புரிந்ததாகவும் ஸ்டின்னி ஜூனியர் சொல்லியிருப்பதாக அதிகாரி பேட்டி கொடுத்தார். பெற்றோரிடம் சொல்லிவிடுவோம் என சிறுமிகள் கூறியதில் கோபமடைந்து ஸ்டின்னி ஜூனியர் இரும்புத்தடியை எடுத்து பலமுறை இரு சிறுமிகளையும் தாக்கி கொன்றதாக சொன்னார் அதிகாரி. மேலும் கொலை செய்த இடத்தையும் ஸ்டின்னி ஜூனியர் அதிகாரிகளை அழைத்து சென்று காட்டியிருக்கிறான். ஸ்டின்னி ஜூனியர் இருக்கும் இடம் பற்றிய தகவலை அதிகாரிகள் வெளியிடவில்லை. மக்களுக்கு இருந்த கோபமே காரணம். மகன் இருக்கும் இடம் பெற்றோருக்கு கூட தெரிவிக்கப்படவில்லை. நாட்கள் ஓடின. நீதிமன்ற விசாரணை நெருங்கியது. ஸ்டின்னி ஜூனியரின் பெற்றோர் கடவுளிடம் வேண்டிக் கொண்டனர். ஏழைகளான அவர்களால் அவ்வளவுதான் முடிந்தது. ஸ்டின்னி ஜூனியரின் விதியை கடவுளுக்கு ஒப்புக் கொடுத்தனர். 31 நாட்கள் கழிந்தன. நீதிமன்ற விசாரணைக்கு வழக்கு வந்தது. ஸ்டின்னி ஜூனியர் நீதிமன்றத்துக்கு வந்தான். மகனை பலகாலமாக காணாத பெற்றோருக்கு மகனை பார்த்துவிட ஆசை. ஆனால் வெள்ளை இனத்தவர் தம் கோபத்தை தங்கள் மேல் காட்டிவிடுவார்களோ என பயம் வேறு இருந்தது. நீதிமன்ற அறையில் 1500 பேர் இருந்தனர். ஸ்டின்னி ஜூனியரை சுற்றி பாதுகாப்புக்கு காவலர்கள் நின்று கொண்டனர். பிற்பகல் 2:30 மணிக்கு வழக்கு விசாரணை தொடங்கியது. பெரிதாய் ஒன்றும் நடக்கவில்லை. 3 மணி நேரத்துக்குள்ளாகவே விசாரணை முடிந்தது. தீர்ப்பை தீர்மானிக்க வெறும் 10 நிமிடங்கள் மட்டுமே தேவைப்பட்டது. தீர்ப்பு வாசிக்கப்பட்டது. எளிமையான தீர்ப்புதான்.
சந்தேகத்துக்கு இடமின்றி குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் மின்சாரம் பாய்ச்சப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்ற உத்தரவிடப்படுகிறது. மின்சார நாற்காலியில் அமர வைத்து மின்சாரம் பாய்ச்சி ஸ்டின்னி ஜூனியரை கொலை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. மீண்டும் சிறைக்குள் ஸ்டின்னி ஜூனியர் அடைக்கப்பட்டான். கொல்லப்படுவதை விட கொடியது கொல்லப்படுவதற்காக காத்திருப்பது. ஸ்டின்னி ஜூனியர் காத்திருந்தான். 17 வயதான வில்ஃபர்ட் ஜானி ஹண்டர் என்ற இளைஞன் அழைத்து வரப்பட்டான். கார் திருடியது அவன் செய்த குற்றம். ஸ்டின்னி ஜூனியர் இருக்கும் சிறையில்தான் அவனும் இருந்தான். யாருமற்ற இருந்த ஸ்டின்னி ஜூனியருக்கு ஹண்டர் ஆசுவாசமாக இருந்தான். அவனிடம் ஸ்டின்னி ஜூனியர் பாடல்களை பாடி காட்டியிருக்கிறான், விளையாடியிருக்கிறான். ஹண்டருடன் ஸ்டின்னி ஜூனியர் பேசிய பல விஷயங்களில் ஒரு முக்கியமான விஷயம் இருந்தது. அது இதுதான், ஜானி எனக்கு ஒரு சந்தேகம், நான் செய்யாத ஒரு விஷயத்துக்காக என்னை கொல்லணும்னு ஏன் எல்லாரும் ஆசைப்படுறாங்க? 1944 ஜூன் 16 அதிகாலை 7:30 கோடு போட்ட உடை அணிந்து ஸ்டின்னி ஜூனியர் வந்தான். அவன் கையில் பைபிள் இருந்தது. உருவத்தில் மிகவும் சிறியவனாக இருந்தான். அங்கு வேலை பார்க்கும் நபர் ஸ்டின்னி ஜூனியரின் ஒல்லியான காலில் மின்சார தகடு மாட்ட திணறினார். ஒரு வழியாய் மின்சார நாற்காலியில் ஸ்டின்னி ஜூனியர் அமர வைக்கப்பட்டான். கடைசியாக எதுவும் பேச வேண்டுமா என அதிகாரி கேட்டார். Any last words? ஸ்டின்னி ஜூனியர், இல்ல சார் என்றான். உன் குற்றத்தை பத்தி எதுவும் சொல்ல விரும்பலையா என மருத்துவர் கேட்டார். மீண்டும் இல்ல சார் என்றான் ஸ்டின்னி ஜூனியர். தண்டனை நிறைவேற்றுபவர் சுவிட்சை போட்டார். ₹2400 மின்சாரம் அந்த சிறிய உடலில் பாய்ந்தது. தலையில் கவிழ்த்து வைக்கப்பட்ட மின்சார தொப்பி நழுவி விழுந்தது. ஸ்டின்னி ஜூனியரின் கண்கள் திறந்திருந்தன. பார்வை நிலைகுத்தி இருந்தது. கண்ணீர் கன்னங்களில் வழிந்து கொண்டிருந்தது. வாயில் நுரை தள்ளிக் கொண்டிருந்தது. மீண்டும் சுவிட்ச் போடப்பட்டது. 1400 மின்சாரம் பாய்ந்தது. பிறகு 500 மின்சாரம் பாய்ந்தது. அந்த அறையை சதையின் நாற்றம் நிரப்பியது. 3:45 ஸ்டின்னி ஜூனியர் பிணமாகியிருந்தான். ஜானி ஹண்டரை அவன் கேட்ட கேள்வி மட்டும் சிறைக்கூடத்தின் காற்றில் மிதந்து கொண்டிருந்தது. நான் செய்யாத ஒரு விஷயத்துக்காக என்னை கொல்லணும்னு ஏன் எல்லாரும் ஆசைப்படுறாங்க?
உலகெங்கிலும் பல விசாரணைகள் நடக்கின்றன. பல தீர்ப்புகள் எழுதப்படுகின்றன. அவற்றில் நியாயங்கள் இருக்கின்றனவா? நீதி விசாரணைகள் உலகில் எங்கு நடந்தாலும் அங்கு இருக்கும் அதிகாரத்தையும் ஆளும் வர்க்கத்தையும் முழுவதுமாக உடைத்து போடும் தீர்ப்புகள் வழங்கப்படுவது இல்லை. அந்தந்த நாடுகளின் அரசமைப்பும் சமூக அமைப்பும் என்ன விரும்புகிறதோ அவையே தீர்ப்புகளாக எழுதப்படுகின்றன. விசாரணையில் கிடைக்கும் ஆதாரங்களை கூட தூக்கி போட்டுவிட்டு பொது மனசாட்சிக்கு என தீர்ப்புகள் எழுதப்படும் சம்பவங்களும் இருக்கின்றன. ஒரு சமூகம் கொண்டிருக்கும் மொத்த பிரிவுகளும் பிளவுகளும் அதிகாரம் விரும்பும் வகையில் முன்வைக்கப்படுவதே பெரும்பாலான நாடுகளில் தீர்ப்புகளாக அறிவிக்கப்படுகின்றன. அதிகாரத்துக்கு சாதி, மதம், இனம் என பாரபட்சம் இருந்தால் தீர்ப்புகளிலும் அவை எதிரொலிக்கவே செய்யும். வெறும் 3 மணி நேரங்களில் 10 நிமிட தீர்ப்பு வழங்கி மின்சாரம் பாய்ச்சிக் கொள்ளப்பட்ட ஸ்டின்னி ஜூனியர் ஒரு கருப்பின சிறுவன் என்கிற போது இன்றுமே நிறவெறி புழங்கும் அமெரிக்காவில் அது எந்த அளவுக்கு நியாயம் கொண்டதாக இருந்திருக்கும் என்ற கேள்வி எழாமல் இருக்கவே முடியாது. கேள்வி எழுந்தது. 2013 மேனிங் நகரம். 4000 பேர் வசிக்கும் சிறு நகரம் அது. அங்கு ஒரு வழக்கறிஞர் இருந்தார். அவரின் பெயர் மேட் பர்ஜஸ். வயது 24. புது வழக்கறிஞர். அவர் தேர்ந்தெடுத்த முதல் வழக்கே அவருடைய மனநிலையை காட்டும் சாட்சியாக அமைந்தது. தவறாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு கருப்பினத்தவருக்கு முதல் வழக்கில் வாதாடினார். எவ்வகை ஒடுக்குமுறையானாலும் அது நீதித்துறையில் இருக்கக்கூடாது என்பதே அறம். யதார்த்தம் அப்படி இல்லை என்பதற்கு உலகெங்கும் பல உதாரணங்கள் இருக்கின்றன. நீதித்துறையில் நிலவும் ஒடுக்குமுறைக்கு சாட்சிகளாக அங்கிருப்பவர்களை தாண்டி வேறு எவரும் இருந்துவிட முடியாது. அத்தகைய நபர்தான் மேட் பர்ஜஸ். இன ரீதியான ஒடுக்குமுறைக்கு எதிராக மேட் கொண்டிருக்கும் ஆர்வத்துக்கு தீனி போட மூத்த வழக்கறிஞர் ஸ்டீவ் மெக்கன்சி விரும்பினார். காலத்தால் புதைக்கப்பட்ட ஒரு வழக்கை மேட்டுக்கு அறிமுகப்படுத்தினார். 2 வெள்ளையின சிறுமிகளை கொன்ற வழக்கு. வெள்ளையின நீதிக்குழுவின் பரிந்துரையின் பேரில் 10 நிமிடங்களில் மரண தண்டனைக்கான தீர்ப்பு அளிக்கப்பட்டு கருப்பின சிறுவன் ஸ்டின்னி ஜூனியர் கொல்லப்பட்டிருந்தான். பொய்க் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு தண்டனை பெற்ற கருப்பினத்தவர் ஒருவருக்கு ஆதரவாக வழக்காடிய மேட் பர்ஜஸுக்கு ஸ்டின்னி ஜூனியரின் வழக்கு முக்கியமான வெளியை திறந்துவிட்டது. எழுபது வருடங்கள் காலம் ஸ்டின்னி ஜூனியரின் வழக்கை 8 உயரத்தில் போட்டிருந்தது. கருப்பு வெள்ளை புகைப்படங்கள், கைரேகை ஆவணம், சில கையெழுத்துச் சீட்டுகள் இவை மட்டும்தான் ஸ்டின்னி ஜூனியரின் வழக்கு கோப்பு கொடுத்த திசைகள். ஸ்டின்னி ஜூனியரின் குடும்பம் பற்றிய தரவுகளை இணையத்தில் தேடினார் மேட். ஒரு திருப்புச்சீட்டு கிடைத்தது. சார்லஸ் ஸ்டின்னி, ஸ்டின்னி ஜூனியரின் சகோதரர். அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் மேட். அப்போது அவர் சொன்ன விஷயம் மேட்டை நிலைகுலைய வைத்தது. செப்டம்பர் 2011 உலக வர்த்தக கட்டிடம் இடிக்கப்படும் முன்
நம்மளோட வாழ்க்கைலாம் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்னோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் March 1944 தான் September 2011. ஸ்டினி ஜூனியரின் வழக்கில் அவரின் சகோதர சகோதரிகளை தவிர்த்து மேட் பர்ஜஸுக்கு பெரிய உதவிகள் ஏதும் கிடைக்கவில்லை. ஸ்டினி ஜூனியர் கொல்லப்பட்டு 70 வருடங்கள் ஆகிவிட்டன. மரபணு ஆதாரங்களுக்கு கூட வாய்ப்பில்லை. சாட்சிகளாக இருந்தவர்களில் பலர் இறந்துவிட்டனர். பலர் வயோதிகர்களாக இருந்தனர். ஸ்டினி ஜூனியரின் வழக்கை திரும்ப நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல சரியான காரணம் மேட்டுக்கு தேவைப்பட்டது. எல்லாவற்றையும் தாண்டி இப்போது விட்டால் ஸ்டின்னி ஜூனியருக்கு நீதி கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லாத காலத்தை எட்டிவிடும் உண்மையும் மேட் பர்ஜஸை உறுத்தியது. வழக்கு தொடுப்பதென முடிவெடுத்தார். ஸ்டின்னி ஜூனியரை அத்தனை வேகமாக கொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வியுடன் வழக்கின் கோப்புகள் தூசுதட்டி மீண்டும் எடுக்கப்பட்டன. நான் செய்யாத ஒரு விஷயத்துக்காக என்னை கொல்லணும்னு ஏன் எல்லாரும் ஆசைப்படுறாங்க என்ற ஸ்டின்னி ஜூனியரின் கேள்வி மீண்டும் கிளம்பி நீதிமன்ற கதவை தட்டியது. கார்மன் முலன் என்ற நீதிபதி தலைமையில் நீதிமன்றம் கூடியது. வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. ஸ்டின்னி ஜூனியரின் சகோதரர் மற்றும் சகோதரிகள் சாட்சியங்கள் அளித்தனர். இரண்டு நாட்கள் விசாரணை நடந்தது. நிறவெறியாதிக்கம் அரசியலாக்கப்பட்டுக் கொண்டிருந்த காலம். விருப்பு அரசியலை முன்வைத்து உலகெங்கும் அரசுகள் பதவியேறி கொண்டிருந்த சூழல். கருப்பினத்தவரை அடிமையாக கொள்ளும் முறையை ஒழித்ததற்காகவே உள்நாட்டு போர் மூண்ட நாடு. ஆதிக்க அரசமைப்புகளின் கீழ் நீதி எப்படி தடம்புரளும் என்பதற்கு உதாரணமான ஒரு வழக்கு. 70 years ago in South Carolina, we'll have to wait a few weeks to find out if his name will be cleared within the last 70 ஆண்டு காலத்துக்கு பின் தூசு தட்டப்பட்டு எடுக்கப்பட்ட ஸ்டின்னி ஜூனியரின் வழக்கை உலகமே கவனித்துக் கொண்டிருந்தது. தீர்ப்பை படிக்க துவங்கினார் நீதிபதி முலன்ஸ். எல்லா காலங்களிலும் நம்முடைய வரலாறுகளை மீண்டும் அவதானித்து இழைக்கப்பட்ட அநீதிகளை பரிசீலிக்க காலம் நம்மை வேண்டுகிறது என தொடங்கிய நீதிபதி, ஒரு தனிநபருக்கு சட்ட ரீதியாக கொடுக்கப்படும் உரிமை பறிக்கப்படுவதை விட பெரும் அநீதி இருக்க முடியாது என்றவர், ஸ்டின்னி ஜூனியருக்கான தீர்ப்பை வெள்ளை இன நீதிக்குழுவின் முடிவுக்கு விட்டது தவறு என்றும், கொல்லப்பட்ட சிறுமிகளுடன் தொடர்பு இருக்கும் நபரை கொண்டே அந்த நீதிக்குழு அமைக்கப்பட்டது மாபெரும் பிழை என்றும் அறிவித்து, ஸ்டின்னி ஜூனியரின் வழக்கு முறையாக விசாரிக்கப்படவில்லை என அறிவித்து, அவருக்கு இழைக்கப்பட்டது கொடூரமான அநீதியே என தீர்ப்பை வாசித்து முடித்தார். ஸ்டின்னி ஜூனியரின் குடும்பம் கண்ணீர் மல்கியது. அமெரிக்க சமூகம் தன்னுடைய பலகால பாவத்தை ஒரு தீர்ப்பு கொண்டு கழுவ முயற்சித்தது. ஒற்றை தீர்ப்பு ஒரு மொத்த சமூகத்தின் மனநிலையை பிரதிபலித்திட முடியுமா என்று கேட்டால் சாத்தியமில்லை என்பதே பதிலாக இருக்க முடியும். காலம் தாழ்ந்த ஒற்றை தீர்ப்புகள் மூலம் ஒரு சமூகம் தன்னை அறம் கொண்ட சமூகம் என காண்பித்துக் கொள்ள முயல்கிறது. ஆனால் அதே சமூகங்களில் உலகெங்கும் இருக்கும் மக்கள்
நீதியை பற்றிய கருத்துக்களையும் கொண்டிருக்கின்றனர். நம்மூரிலும் நிலை பெற்றிருக்கும் சொல் வழக்கு ஒன்று உண்டு. காலம் தாழ்த்தப்பட்ட நீதி அநீதிக்கு சமம். காலம் தாழ்ந்த நீதியை பற்றிய சொல் வழக்கை ஒரு சமூகம் கொண்டிருக்கிறது எனில் காலம் தாழ்ந்த நீதி அச்சமூகத்தில் இருக்கிறது என்றே அர்த்தம். எழுபது ஆண்டு காலத்துக்கு பின் ஸ்டின்னி ஜூனியருக்கு வழங்கப்பட்ட நீதியின் வெளிச்சத்தில் அமெரிக்கா பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஆனால் பறிபோன மூன்று உயிர்களுக்கு காரணமானவர்கள் அதே சமூகத்தில் நிம்மதியாக வாழ்ந்து முடித்து சென்றிருப்பதே அச்சமூகம் செய்யும் குற்றம் என வரலாறு பதிவு செய்யும். நீதிபதி முல்லன்ஸ் தீர்ப்பு வழங்கும் போது ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டார். கொல்லப்பட்ட சிறுமிகளுடன் தொடர்பு இருக்கும் நபரை கொண்டே அந்த நீதிக்குழு அமைக்கப்பட்டது மாபெரும் பிழை. யார் அந்த நபர்? அவருக்கும் சிறுமிகளுக்கும் என்ன தொடர்பு? நீதி சென்று துழாவி பார்க்காத ஆதிக்க சமூகத்தின் இருண்ட அறைகள் அவை. அந்த நபரின் பெயர் ஜார்ஜ் பர்க் சீனியர். தீர்ப்பு பரிந்துரைக்கும் நீதிக்குழுவில் ஒருவராக இருந்தவர், வெள்ளை இனத்தவர். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1944 அல்கொலு கிராமத்தில் ஜார்ஜ் பர்க் என்ற பெயரில் இருவர் இருந்தனர். ஒருவர் ஜார்ஜ் பர்க் சீனியர், இன்னொருவர் ஜார்ஜ் பர்க் ஜூனியர், சீனியரின் மகன். ஜார்ஜ் பர்க் சீனியர் தான் அல்கொலு கிராமத்தில் இருந்த மர அறுவை நிறுவனத்தின் முதலாளி. அவரும் இரு சிறுமிகளும் ஒரே ஊரில் இருந்தனர் என்பதை தாண்டி என்ன தொடர்பு இருக்கிறது? அச்சம்பவத்தை திரும்பவும் நினைவு கூறுவோம். மேபாப்ஸ் மலர் பறிக்க சென்ற பெட்டியும் மேரியும் எதிரில் வந்த ஏமி மற்றும் ஸ்டின்னி ஜூனியரிடம் சென்றனர். கருப்பினத்தவரான தம்மிடம் வெள்ளையின பெண்கள் வருவதை ஆச்சரியத்துடன் இருவரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். மேபாப்ஸ் மலர் எங்கு கிடைக்கும் என பெட்டியும் மேரியும் அவர்களிடம் கேட்டனர். அவர்களுக்கு தெரியவில்லை. மலரை தேடும் படலம் முடியவில்லை. ஜார்ஜ் ஸ்டின்னியையும் ஏமியையும் கடந்து அவர்கள் சென்றனர். மரங்களை ஏற்றிய ட்ரக் ஒன்று இரு சிறுமிகளையும் கடந்து சென்றது. கவனிக்கவும், ஸ்டின்னி ஜூனியரையும் ஏமியையும் கடந்து பெட்டியும் மேரியும் சென்றபோது அவர்களின் பக்கம் ஒரு ட்ரக் சென்றிருக்கிறது. அந்த ட்ரக்கை ஓட்டிச் சென்றவர் வேறு யாரும் அல்ல, ஜார்ஜ் பர்க் ஜூனியர், மர அறுவை ஆலை முதலாளி ஜார்ஜ் பர்க் சீனியரின் மகன். மரங்களை இறக்கி போட ட்ரக்கில் சென்று கொண்டிருந்தவன் சிறுமிகளை பார்த்ததும் ட்ரக்கை நிறுத்தியிருக்கிறான். அவர்களை ஏற்றிச் செல்ல கேட்டிருக்கிறான். சிறுமிகளும் அப்பாவித்தனமாக ஏறி இருக்கின்றனர். அதற்கு பின் அவர்கள் என்னவானார்கள் என எவருக்கும் தெரியவில்லை.
சிறுமிகள் காணாமல் போனது ஊருக்கு தெரிகிறது. அனைவரும் தேடத் தொடங்குகின்றனர். எந்த குற்றமும் செய்யாத ஸ்டினி ஜூனியரும் குடும்பத்துடன் தேடத் துவங்கினான். இரவு முழுக்க தேடியும் சிறுமிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதிகாலையில் ஆலையின் முதலாளி ஒரு குழுவுடன் சிறுமிகளை தேடத் தொடங்கினார். அவரின் குழுவுக்கு மட்டும் ஊர் மக்கள் ஏற்கனவே தேடிய அவருக்கு சொந்தமான பகுதியில் சிறுமிகளின் உடல்கள் தட்டுப்படுகின்றன. செய்தி பரபரவென பரவியது. கடைசியாக சிறுமிகளை சந்தித்தது ஸ்டின்னி ஜூனியர் தான் என்ற செய்தி வளர்த்தெடுக்கப்பட்டது. அதிகாரிகள் ஸ்டின்னி ஜூனியரின் வீட்டுக்கு வந்து அவனை மடக்கி பிடித்து கைவிலங்கு பூட்டி இழுத்துச் செல்கின்றனர். சமூகம் கொண்டிருக்கும் ஆதிக்க இருளுக்குள் புகுந்து ஜார்ஜ் பக் சீனியர் நீதிக்குழுவில் இடம்பெறுகிறார். வெள்ளை இனத்தவர் மட்டுமே இடம்பெற்றிருந்த நீதிக்குழுவின் பரிந்துரையில் 10 நிமிடங்களில் தீர்ப்பு வாசிக்கப்படுகிறது. இறுதி நாள். ஏற்றத்தாழ்வு நிறைந்த ஒரு சமூகத்தில் நீதி என அழைக்கப்படும் பொய்யில் ஸ்டின்னி ஜூனியர் இணைக்கப்பட்டு பொசுக்கப்படுகிறான். அவனுடைய கேள்வி மட்டும் மிஞ்சி நிற்கிறது. நான் செய்யாத ஒரு விஷயத்துக்காக என்னை கொல்லணும்னு ஏன் எல்லாரும் ஆசைப்படுறாங்க?